இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண்டிங் காஜ். இதோட வேறு பேர் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கேத்தோடு அயனைசேஷன் காஜ், அதுக்கப்புறம் பிலிப்ஸ் அயனைசேஷன் காஜ். இதோட அப்ரிவேஷன் பிஐஜி அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த இந்த காஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பெண்டிங் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான். 1936 அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் என்னென்னா பிலோ 10⁻³ டார், சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மீன் ஃப்ரீ பாத்தை வந்து அதிகமாக ஆக்குறாரு, சரிங்களா. அப்போ மீன் ஃப்ரீ பாத்தை அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அந்த டியூப்பில், அதுதான் இங்கே செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் அயனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு. எப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. தி கோல்டு கேத்தோடு டிஸ்சார்ஜ் காஜ் ஆஸ் ஏ மெத்தட் டு மெஷர் ப்ரெஷர் பிலோ 10⁻³ டார் இன் ஏ க்ரூக்ஸ் டியூப் பிலோ 10⁻³ டார் தி மீன் ஃப்ரீ பாத் இஸ் ஸோ கிரேட். அப்போ ரொம்ப அதிகமான மீன் ஃப்ரீ பாத்தை க்ரியேட் பண்ணுறாரு. மீன் ஃப்ரீ பாத்து அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துருக்கோம், தட் லிட்டில் அயனைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், சரிங்களா. அப்போது அங்கே மாலிகூல்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் குறைவாகும்போது தான் மீன் ஃப்ரீ பாத் அதிகமாகும், கொலிஷன் கம்மியாகுது அப்படின்றது அர்த்தம், சரிங்களா. அப்படி இருக்கும்பொழுது லிட்டில் அயனைசேஷன் தான் இங்கே வந்து உருவாகும். அப்போது பெண்ணிங் இன்க்ரீஸ்டு தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அயனைசேஷன் பை பிளேசிங் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு பேரலல் டு தி பாத் ஆஃப் அயான் அண்டு எலக்ட்ரான், சரிங்களா. அப்போ அங்கே உருவாகிற அயானுக்கும் எலக்ட்ரானோட பாத் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரலலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது இந்த அயனைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது பெண்ணிங்கோட ஐடியா. அதை அவர் அப்ளை பண்ணுறாரு. விச் ஃபோர்ஸஸ் போத் பார்ட்டிகிள்ஸ் இன் டு ஹெலிக்கல் ட்ராஜெக்டரி. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த அயானும் எலக்ட்ரானும் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னா ஒரு வலைப்பாதையில் மூவ் ஆகுது அப்படின்றது தான் அவர் கொடுக்குற ரிசல்ட். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பைரல் பாத்து போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து மாலிகுல், இது வந்து எலக்ட்ரான், இது ரெண்டுமே வந்து இந்த சுருள் பாதையில் தான் ட்ராவல் பண்ணுது. தட் இஸ் தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காசஸ் எலக்ட்ரான்ஸ் டு ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ் இன் ஸ்பைரல் பாத். அப்போது இப்போது இங்கே ஒரு நேர்கோடு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பைரல் பாத்து க்ரியேட் பண்ணி அதில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ அதுதான் இங்கே வந்து லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர் ஃபைனலி கொலைடிங் வித் தி ஆனோடு, சரிங்களா. அப்போது இந்த ஆனோடில் போட்டு கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரான் வந்து லாங் பாத்தில் ட்ராவல் பண்ணுது. இதுதான் பெண்டிங் யூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெக்னிக், சரிங்களா. இது கேத்தோடு ஆனோடோட அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் கேஸ் மாலிகூல்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸு காட்டியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஸ்பைரல் பாத்தில் தான் மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கேத்தோடுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். இது பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரிங்க, பர்மனெண்ட் மேக்னெட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பு வந்து இங்கே சொல்லியிருக்கிற கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி காஜ், சரிங்களா. இந்த ரவுண்ட் மேக்னெட் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வச்சுருக்கிறது. இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா காயின் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு கம்பி. இந்த கம்பி வந்து ஆனோடு, இந்த கம்பியை சுற்றி வச்சுருப்பாங்க, வளையம் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த இது வந்து கேத்தோடு சிசி அப்படின்னு போட்டுருக்குது, கேத்தோடு பிளேட்ஸ். இது ரெண்டு பேரலல் பிளேட்ஸுக்கு நடுவில் தான் இந்த ஆனோடை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த அமைப்பு ஃபுல்லாகவே ஒரு பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் வச்சுருக்கோம். இந்த கேத்தோடு ஆனோட அமைப்பு வந்து ஒரு டியூபுக்குள்ளார வச்சுருப்பாங்க, அது க்ரூக்ஸ் டியூப், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ஆனோடு கேத்தோடு ரெண்டுமே ஒரு கண்ட்ரோல் யூனிட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த கேத்தோடுக்கு ஆனோடுக்கு இடையில் ஒரு ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற கேஸ் வந்துட்டு அயனைஸ் ஆகும். எப்படின்னா இங்கே உள்ள எலக்ட்ரானும் இந்த கேஸ் மாலிகுலும் கொலைட் ஆகும். கொலைட் ஆகும்போது பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், சரிங்களா. இப்போ இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் க்ரியேட் ஆகும்போது அது எதை பொறுத்து மூவ் ஆகும் அப்படின்னா கேத்தோட பொறுத்து தான் மூவ் ஆகும், சரிங்களா. இப்போ கேத்தோட பொறுத்து மூவ் ஆகும்போது அயனைசேஷன் கரண்ட் அதிலேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம், அதை ப்ரெஷராக டைரெக்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பெண்டிங் காஜ் ஒர்க் பண்ணுற விதம்.
இப்போ இந்த ஸ்பைரல் பாத்தில் வந்து எலக்ட்ரானும் அயான்ஸும் மூவ் ஆகும்போது அதோட அயனைசேஷன் ப்ராபபிலிட்டியும் அதோட சென்சிட்டிவிட்டியும் அதிகமாகும், சரிங்களா? அப்போது இது வந்து கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி காஜ். அண்ட் ஆனோட் இஸ் பிளேஸ்டு மிட்வே பிட்வீன் டூ பேரலல் கனெக்டட் ஆனோட் கேத்தோட்ஸ், சரிங்களா? இந்த கேத்தோட் எடுத்துக்க இடையில் ஆனோட பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. தி ஆனோட் இஸ், அதாவது இந்த கேத்தோடு ஆனோடு மேக்னெட் இது எல்லாமே பேரலாக தான் இருக்கும், சரி? ஒன்றுக்கு ஒன்று பேரலாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இது இந்த அமைப்பு இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிலோ வோல்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும், சரிங்களா? அங்கே யூஸ் பண்ணுற கேஸை பொறுத்தோ இல்லை அங்கே ஆனோடு கேத்தோடு பொறுத்தோ இருக்கும், சரிங்களா? இன் அடிஷன், எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைடு பிட்வீன் தி கேத்தோட்ஸ். அப்போ ரெண்டு இது ரெண்டுத்துக்கும் இடையில் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அப்ளை பண்ணுவாங்க பைய பர்மனன்ட் மேக்னெட். இப்போது எலக்ட்ரான்ஸ் கொலைடு வித் தி மாலிகுல்ஸ் கிரியேட்டிங் பாசிட்டிவ் அயான்ஸ். அப்படி கொலைட் ஆகும்போது பாசிட்டிவ் அயான்ஸை கிரியேட் பண்ணும், விச் ட்ராவல்ஸ் மோர் டைரக்ட்லி டு தி கேத்தோடு, சரிங்களா? அப்போது பாசிட்டிவ் அயான்ஸ் எதை நோக்கி போனாக்கா கேத்தோடு நோக்கி தான் போகும். அப்போ தி அயனைசேஷன் கரண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மெஷர்டு பை தி சென்சிட்டிவ் கரண்ட் மீட்டர் இந்த யூனிட் ஆஃப் ப்ரெஷர். அப்போ இங்கே உருவாகிற அயனைசேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ஒரு மீட்டர் வச்சு நம்ம டைரெக்டாக ப்ரெஷராக மெஷர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போது இந்த பெண்டிங் காஜ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு காஜ் தான், சரிங்களா? இது செலவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் நாட் எ லீனியர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ப்ரெஷர். அப்போ இங்கே உருவாகிற அயனைசேஷன் கரண்ட்டை பொறுத்து ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது இங்கே அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. இங்கேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றது தான், சரிங்களா? இதோட ரேஞ்சு வந்து 10^-3 to 10^-6 ஸ்டார் இந்த ரேஞ்சுக்குள்ளார இந்த பெண்டிங் காஜ் வந்து ஒர்க் பண்ணும். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த தெர்மோகப்பிள் காஜை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இந்த 10^-3 ஸ்டாரில் வந்துட்டு தெர்மோகப்பிள் காஜ் ஒர்க் ஆகாது. ஆனால் இது வந்து 10^-3 to 10^-6 ஸ்டார் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம் பெண்டிங் காஜ் யூஸ் பண்ணி.